கடவுளே, உமது கோவலின் நடுவில் நாங்கள் உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். கடவுளே, உமது பெயருக்கு ஏற்ப உமது புகழும் உலகின் எல்லை வரை எட்டுவதாக. உமது வழக்கை நீதியால் நிறைந்துள்ளது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நம்முடைய வாழ்வில் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து பார்த்து அவற்றுக்கு நாம் நன்றி செலுத்த தொடங்கினால் இந்த வாழ்நாள் போதாது. இன்றைய பதுலுரை பாடலிலே நாம் பாட கேட்கிறோம், ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் என்கிறார். ஆண்டவர் எத்தகைய வியத்தகு செயல்களை செய்தார் என்பதை இன்றைய முதல் வாசகத்தை நாம் படித்து பார்க்கும்போது தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஜோசேப்பின் மீது கொண்ட காழ்ப்புணர்வினால் அவரது சகோதரர்கள் அவரை மிதியானிடம் விற்றார்கள். கடவுளோ அவரை எகிப்து மன்னன் பார்வோனுக்கு அடுத்த நிலைக்கு உயர்த்தி அவர் வழியாக பஞ்சத்தின் போது மக்களுக்கு உணவளிக்கின்றார். இதனால் யாக்கோப்பின் சகோதரர்களும் பயன்பெறுகின்றார்கள். ஜோசேப்பின் சகோதரர்கள் அவருக்கு தீமை செய்தபோது கடவுள் அதனை நல்லதாக மாற்றுகின்றார். இப்படி கடவுள் ஒவ்வொருவருக்கும் நல்லதை அளிக்கும் போது அல்லது நல்லதையே கொடுக்கும் போது நாம் அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அழைப்பினை இன்றைய நற்செய்தியில் இயேசு தம் சீடர்கள் வழியாக நமக்கு தருகிறார். இயேசு தம் சீடர்களை பணித்தலங்களுக்கு அனுப்புகின்ற போது அவர்களிடம் சொல்லும் ஒரு அறிவுரை, கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள் என்பதாகும். கடவுள் நமக்கு யாவற்றையும் கொடையாக தந்திருக்கும் போது நாம் அவற்றை கொடையாக திரும்பி தருவதுதானே முறை. கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நன்றியோடு நினைத்து பார்ப்போம். கொடுக்கும் போது முகம் கோணாமல் தாராளமாக கொடுப்போம். எல்லாம் நன்மைக்கே என்று நேர்மறை எண்ணத்தோடு வாழ்வோம். அன்புக்குரியவர்களே, திருப்பள்ளியிலே பின்வரும் கருத்துக்களுக்காகவும் மன்றாடுவோம். எஸ்பி புவிராஜசிங்கம் குடும்பம், அன்புடன் அஜயஸ்ரீ குடும்பம், பயஸ் பிரஜஸ்ரீ குடும்பம், சப்திகா ஜேசு குடும்பம் பெற்ற நன்மைகளுக்கு ரோஜா மாதாவுக்கு நன்றி பலியாகவும், மேலும் இறந்து போன வைத்தி பிரான்சிஸ், எலிசபெத் பிரான்சிஸ், பிரான்சிஸ் மைக்கேல் ஜெகநாதன், கணேந்திரன், ஜெயராணி புவானா, மேலும் இறந்து போய் முதலாவது வருட நினைவாக அன்டோனியா எமிலி தர்மராஜா என்பவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மேலும் இறந்து போன ஜான் தர்மராஜா, Michael Prahasi, Juliana Thayalakumari Aloysius, Samithambi Balasanmugam, Matilda Mary Stanislaus, J.M. Stanislaus, Julian Pelosian, S. Kanagasuryam என்பவர்களின் ஆன்ம நிலைப்பாற்றிற்காகவும் இத்திருப்பலியிலே ஆண்டவரை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாகி இருக்கின்ற எமது குற்றம் குறைகள் பாவங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் யூதா யோசேப்பு அருகில் வந்து, என் தலைவரே, அடியேன் ஒரு வார்த்தை கூற அனுமதித்தாரும். என் தலைவரே, செவிசாய்த்தருளும். உம் அடியான் கூற அனுமதித்தாரும். உம் அடியான் மீது சினம் கொள்ள வேண்டாம். நீர் பார்வோனுக்கு இணையானவர். என் தலைவராகிய தங்கள் பணியாளர்களாகிய எங்களிடம் உங்களுக்கு தந்தையோ சகோதரனோ உண்டா என்று கேட்டீர்கள். அதுக்கு நாங்கள், எங்களுக்கு வயது முதிர்ந்ததையும் தந்தையும் முதிர்ந்த வயதில் அவருக்கு ஒரு பிறந்த ஒரு இளைய சகோதரனும் உள்ளனர். அவனுடைய சகோதரன் இறந்து விட்டான். அவன் தாயின் பிள்ளைகளில் அவன் ஒருவனே இருப்பதால் தந்தை அவன் மேல் அதிக அன்பு கொண்டிருக்கிறார் என்று தலைவராகிய தங்களுக்கு சொன்னோம். அப்பொழுது தாங்கள், அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள், நான் அவனை நேரில் பார்க்க வேண்டும் என்று உம் அடியோர்களுக்கு சொன்னீர்கள். அக்கு தாங்கள், உங்கள் இளைய சகோதரன் உங்களோடு வராவிட்டால் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று உம் அடியார்களுக்கு சொன்னீர்கள். உம் பணியாளராகிய எங்கள் தந்தையிடம் திரும்பியவுடன் என் தலைவராகிய தங்கள் சொல்லியவற்றை அவரிடம் எடுத்துரைத்தோம். பிறகு எங்கள் தந்தை, நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருள் வாங்கி வாருங்கள் என்றார். நாங்கள், எங்களால் போக இயலாது, எங்கள் இளைய சகோதரன் எங்களோடு சேர்ந்து வந்தால் மட்டும் புறப்படுவோம், வராவிட்டால் இவன் இல்லாமல் நாங்கள் அவர் முகத்தில் விழிக்க மாட்டோம் என்றோம். உம் பணியாளராகிய எங்கள் தந்தை எங்களிடம், என் மனைவி எனக்கு இரு பிள்ளைகளையே பெற்றெடுத்தாள் என்று உங்களுக்கு தெரியும். ஒருவன் என்னை பிரிந்து வெளியே சென்றான். அவன் ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டான் என்று நினைத்து கொண்டேன். ஏனெனில் இதுவரை அவனை காணவில்லை. இப்பொழுது நீங்கள் இவனையும் என்னிடமிருந்து பிரிக்கிறீர்கள். இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடியுள்ள என்னை துயருக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்க செய்வீர்கள் என்றார். அப்பொழுது யோசேப்பும் தம் பணியார்கள் அனைவர் முன்னிலையிலும் இதற்கு மேல் தம்மை அடக்கிக் கொள்ள முடியாமல், எல்லோரும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று உரத்த குரலில் சொன்னார். யோசேப்பு தம் சகோதரருக்கு தம்மை தெரியப்படுத்தும் பொழுது வேற்று மனிதர் அவரோடு இல்லை. உடனே அவர் கூக்குரலிட்டு அழுதார். ஹித்தியர் அதனை கேட்டனர். பார்வோன் வீட்டாருக்கு அதை பற்றி கேள்விப்பட்டனர். பின்பு அவர் தம் சகோதரர்களை நோக்கி, நான் தான் யோசேப்பு, என் தந்தை என் உயிரோடு இருக்கின்றாரா என்று கேட்டார். ஆனால் அவரை பார்த்து அவர் சகோதரர்கள் திகில் அடைந்ததால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் யோசேப்பு தம் சகோதரர்களை நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். அவர்கள் அருகில் வந்தவுடன் அவர், நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விட்டுவிட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம், உங்கள் மீதே சினம் கொள்ள வேண்டாம். ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பியிருக்கின்றார் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலாக ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார், உணவனும் ஊன்றுகோலை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார், யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். அவர் தம் கால்களுக்கு விளங்கிட்டு அவரை துன்புறுத்தினர். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினார். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார். தம் உடமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றல செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு காசு எதையும் உங்கள் இடை கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்துக்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை வீட்டாருக்கு அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதியுள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்ததற்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் கொமோராவை பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் பொருளுக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதர் திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாற்றிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வு கூறிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலைவாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் மரணமும் உமது இறப்பினை அறிகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையை நிறுவலையிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்டு வைத்தி பிரான்சிஸ், எலிசபெத் பிரான்சிஸ், பிரான்சிஸ் மைக்கேல் ஜெகநாதன், கணேந்திரன் ஜெயராணி, யுவானா மைக்கேல் பிரகாசி, ஜூலியானா தயாலகுமாரி, அலோசியஸ் சாமி தம்பி, பாலசண்முகம், மட்டில்டா மேரி ஸ்டனிஸ்லோஸ், ஜேஎம் ஸ்டனிஸ்லோஸ், ஜூலியன் பெலசியன், எஸ் கனகசூரியம், அன்டோனியா, எமிலி தர்மராஜா, ஜோன் தர்மராஜா என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். தந்தையை உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளே சருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தும்பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நிலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய், என்னோடு நீ பேச வந்தாய். என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்று நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். இதய தாகம் நீ, இருளின் தீபம் நீ, உதய காலம் நீ, உறவின் பாலம் நீ. ஆண்டவரை துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரில் நம்பிக்கை கொள்வோர் பேறு பெற்றோர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பு அளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி வாழ்வில் தொடர்கிறது. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.